வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்ததுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சூப்பரான மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். நம்ம மிளகு வேறு சேர்த்து செய்யறதுனால காரமாக இருக்குங்க. 2 மிளகாய் சரியாக இருக்கும், உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு சுக்காவுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய தேவைப்படும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யறதுனால நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யறதுனால உப்பெல்லாம் நல்லா ஊறிடும், மட்டன்லேயும் தண்ணி விட்டு வரும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, மட்டன்லேயும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி மட்டன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா கண்டிப்பாக வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து ஊற்றிடலாம். ரொம்ப நிறைய தண்ணி வச்சிடாதீங்க, சுக்காவுக்கு தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். இந்தளவுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருக்குது, எனக்கு போதும். இப்போ நான் வந்து குக்கரை லாக் பண்ணிடுறேன். குக்கரை லாக் பண்ணி 1-5 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, குக்கர் லாக் பண்ணி வச்சு 1-5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம், இருக்கட்டும். பாருங்கள் 5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்துருக்குது, தண்ணியும் பாருங்கள் சரியாக இருக்குது. இந்தளவுக்கு தான் இருக்கணும். இதோட தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும், அப்புறம் தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். மட்டன்லாமும் நல்லா சாஃப்டாக வெந்துருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். ஹோட்டலில் வாங்குற மாதிரி ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நல்லா பொன் நிறமாகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே நம்ம நல்லா கலந்துக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா சேரட்டும், ஒன்று சேர கலந்துட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதே நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பரான மட்டன் சுக்கா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படினு சொல்லுங்கள். தமிழ் அமுதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்